ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கார் இசியூ சொல்யூஷன், கார் இசியூ எப்படி ரிப்பேர் பண்ணுறது, அந்த இண்டிகேட்டர்லாம் எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசியூ சொல்யூஷன்ற ஒர்க் ஷாப்பில் தான் பண்ணுறாங்க. இதோட ப்ரொப்ரைட்டர் பேர் தௌஃபிக்கு. ஸோ இவங்க என்னென்ன சர்வீஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயக்னாஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க, இசியூ ரிப்பேர், ஏர்பேக் மாடியூல் ரீப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க, சென்சார் ஒயரிங் ரிப்பேர், ஆன்லைன் ஃபைல் சர்வீஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமோபிளைசர், இஜிஆர் ஆஃபு, எல்லா காரில் உள்ள சர்வீஸையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இஷ்யூஸையும். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஆர்ஜி நகர், நியர் பிஷப் அம்ப்ரோஸ் காலேஜ் ரோடு, சுங்கம் பைபாஸ் ரோட்டில் இருக்குது. இவரோட ஃபோன் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஷாப்புக்கு போயிருந்தோம், நம்ம காரில் ஏர்பேக் இண்டிகேஷன் இருக்கிறதுனால போகும்போது பார்த்தீங்கன்னா பல டைப் ஆஃப் கார், நானோ காரில் இருந்து பல ஸ்டேட் கார், கேரளா கார்லாம் இருந்தது. ஒரு அல்ட்ராஸ் காரில் வந்து எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்டு, மெர்சிடிஸ் பென்ஸ் ரெண்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா ரெனால் ஃப்ளூவன்ஸ் கார், எல்லாமே பார்த்தீங்கன்னா இசியூ ரிலேட்டடாக இருக்கிற கம்ப்ளைண்ட் தான். அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் நிசான் மைக்ரா இருந்தது, அதே போல் ஸ்கோடா லாரா இருந்தது. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்க்ராஸ் இருந்தது, டெல்லி காரு. ஸோ எல்லா காருமே பார்த்தீங்கன்னா இருந்தது, எஸ்க்ராஸு, SX4, ஸோ நிசான் சன், மைக்ரோலாம் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் இந்த கம்ப்ளைண்ட்டும் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஒரு ஈவினிங் வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் தான் போயிருந்தோம் சாட்டர்டே, நமக்கு உடனே அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. 2 hours வந்து ஏர்பேக் மாடலில் வந்து ஆன்லைன் ப்ரோக்ராமிங் மூலிமா ரீசெட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ரேட் பண்ணாங்க, நமக்கு ரீசனபிளான அமௌண்ட் தான் வாங்கினாங்க. ஸோ நம்ம காரில் பார்த்தீங்கன்னா ஏர்பேக் இண்டிகேஷன் மேலே லெஃப்ட் சைடில் தெரியுது, உங்களுக்கு தெரியும். செக் இன்ஜின்லாம் ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டோம், ஆனால் ஏர்பேக் இண்டிகேஷன் மட்டும் போகவே இல்லை. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கடைக்கு நம்ம போயிருந்தோம். நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க, சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. 2 மணி நேரத்தில் அவங்க ஆள் வச்சுருந்தாங்க. கடை மாடியூல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் கன்சோலில் இருந்தது கியர் பாக்ஸுக்கு முன்னாடி, இதுதான் நம்ம அந்த ரெனால்ட் லாட்ஜியோட மாடியூலு. ஸோ ரெனால்ட் டஸ்டருக்கும் இதே மாடியூல் தான். ஸோ இந்த மாடியூல் தான் ஆன்லைன் ப்ரோக்ராமிங் பண்ணாங்க. ஆஃப்லைன் ப்ரோக்ராமிங் இருக்குது, ஆன்லைன் ப்ரோக்ராமிங் இருக்குது. ஆன்லைன் ப்ரோக்ராமிங்க்கு சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 5,500 வாங்கினாங்க. ஸோ ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ரேட் ஆகும், பேஸ்ட் ஆன் அந்த மாடியூல் கோடிங் எங்கே இருக்குன்றதை பொறுத்து. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இஷ்யூவே அங்கே வரல பார்த்தீங்கன்னா தெரியும். டோர் ஓப்பனும், ஹேண்ட் பிரேக் மட்டும்தான் இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட் கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இதே ஃபால்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். எங்கே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.